living life every day, late at night, not okay. All I want, and I pray. Living life every day, late at night, not okay. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நீங்கள் தம்ப்னெயிலில் பார்த்த மாதிரி என்னோடய டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து நான் மார்னிங்லேருந்து வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், மார்னிங்கில் வந்து ஒரு 6:30 ஆக போகுது, இப்படி தான் இருக்குது. இங்கே ஓமனில் ஃப்ரைடே சாட்டர்டே வீக்கெண்டு அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன வ்ளாகாக போட்டிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நாங்கள் வந்து மார்னிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா, சூக்குக்கு தான் போகிறோம். சூக்குனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லெலாம் ஃபிஷ் மார்க்கெட்டு, மட்டன் மார்க்கெட்டு, இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும்ல. அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய பில்டிங் இல்லை, ஒவ்வொரு பில்டிங்காக வந்து ஒரு பில்டிங் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் ஃபிஷ் கடையாகவே இருக்கும். இன்னொரு பில்டிங் பார்த்தீங்கன்னா மட்டன் கடை, அப்புறம் கிராசரி இருக்கும், அதுக்கப்புறம் காய்கறி, ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி தனித்தனியாகவே இருக்கும். இதில் வந்து இங்கே இந்த ஒரு பில்டிங்கில் போனாலே எல்லாமே வாங்கிடலாம், எல்லாமே இருக்கும், ஹோல்சேலாகவுமே கிடைக்கும் இங்கே. இதுதான் அந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸு. இது மட்டுமே என்ட்ரன்ஸ் கிடையாது, நிறைய இடத்துல இருக்குது. ஏன்னா பெரிய பில்டிங்கிறதுனால எல்லா இடத்துலையுமே என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நாங்கள் இந்த போகிற வழி என்ன பார்த்தீங்க அப்படின்னா, வெறும்னே மளிகை சாமான் கடையாக தான் இருக்கும் இந்த பில்டிங்கில். அதில் நான் அவ்வளோதான் டீட்டெயிலாக வீடியோ எடுக்கலை. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, மீன் கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து நாங்கள் புரேமியில் இருக்கிறதுனால இது ரொம்ப சின்ன ஏரியா, அது அதனால் இந்த சூக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மீன் கடை. இங்கே வந்து ஒவ்வொரு இந்த பில்டிங் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் மீன் கடை. அப்படியே பாருங்கள், ஒரு ரவுண்டட் இப்படி தான் இருக்கும். இது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இந்த மீன் கடை. இங்கே எப்படின்னா காலையிலே வந்துடணும், நம்ம ஒரு 12-1 மணி அளவுக்குலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால நம்ம சீக்கிரமாகவே வந்து வாங்கிடணும். இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும், கடல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இங்கே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஃபுல்லாகவே இந்த பில்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பழக்கடை தான் இது. ஆனால் நடந்து போகிற தூரம்லாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மீன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பழம் வாங்கணும் அப்படின்னா காரில் தான் போகிற மாதிரி இருக்கும். நடந்து போகிற தூரம்லாம் கிடையாது, ரொம்ப தூரமாக இருக்கும். இது ஃபுல்லாக வந்து பழம் எல்லாமே வந்து நம்ம பாக்ஸ் பாக்ஸாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஹோல்சேலாக தான் இங்கே கிடைக்கும், லூஸ்லலாம் தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் தான் ரெண்டு இளநீ வாங்கினோம். இங்கே வந்து இளநியெல்லாம் நம்ம ஊர் மாதிரி ஒரு டேஸ்ட்டாலாம் இருக்காது. எதையோ வாங்கி குடிக்கணுமே குடிக்கிறது தான். ஏன்னா இந்த கண்ட்ரியில் வந்து ஓவராக ஹீட்டாக இருக்கிறதுனால பாடியுமே சீக்கிரம் ஹீட் ஆகிடும். அதெல்லாம் சரி பண்ணணும்னா இந்த மாதிரி குடிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் வாங்கி வந்து குழம்பும் வச்சுட்டேன் நான். இதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. அது அவ்வளோதான். அந்த மீன் குழம்பு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு கொஞ்சம் ஃப்ரை பண்ணேன். இதோட வந்து ஃபிஷ் ஃப்ரையோட வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நான் ஒரு ஷார்ட் வீடியோவை தான் போட்டிருக்கேன். இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவை போய் பாருங்கள். இதுதான் எங்களோட லஞ்ச் இன்றைக்கி. மீன் ஃப்ரையும் குழம்பு வச்சுருக்கேன், சாதம், அப்புறம் ஒரு முட்டை வச்சுருக்கேன். அவ்வளோதான், இதுதான் எங்களோட லஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் கொஞ்சமாக டீ குடிச்சிட்டு வெளியில் கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து இங்கே புரேமியில் வந்து அவ்வளோதான் ஒன்று டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கிடையாது. இது ஒன்றே ஒன்று, இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா சாரா ஒயாசஸ் இது பேர். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா சும்மா தண்ணி வந்து ஓட மாதிரியே போகும். இது என்ன, இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த ஓட மாதிரியே இருக்கும் தண்ணி. இந்த தண்ணி வந்து எங்கேருந்து வருதுங்கிறது இன்ன வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இது ஒரு ஸ்பெஷலான இடம் தான் இது. இங்கே பாருங்கள், இந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இங்கே கொட்டும். இது பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். இது இந்த ஏரியா ஒரு ஈவினிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிளேஸ், ஒரு கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த தண்ணியெல்லாம் இங்கே கொட்டுறது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கும் நல்லாயிருக்கும், இங்கே குளிக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும். குழந்தைங்க நிறைய பேர் இங்கே வந்து குளிப்பாங்க. பாருங்கள், என் பையன் வந்து தண்ணியை கண்டோன்னே பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா இங்கே லைட் செட்டிங்கு எல்லாமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு நைட் டைம் வந்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கெல்லாம் குளிக்கிற இடம், நல்லா சின்ன பசங்கள்லாம் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்கேருந்து நேராக போனீங்க அப்படின்னா
ஒரு சைட்லலாம் வந்து நல்லா கார்டனிங் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க இந்த ஏரியா. நல்லா காஃபி டேபிள் எல்லாமே போட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட்டிங்லேருந்து அந்த தண்ணி இருக்கும். இதையோட லுக் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே நம்ம மேலே சாரல் தூவுற மாதிரியே இருக்கும். எந்த நேரமுமே இது இருக்கும். வரிசையாக அந்த ஸ்ட்ரிப் லைட்டுக்கு கீழேயே அது மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு இடமும் வந்து அப்படியே மேலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி ஒரு ஃபால்ஸ் மாதிரியே செட் பண்ணியிருப்பாங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. ஒரு நைட் டைம் போடணுன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தண்ணி போயிட்டுருக்கும், இந்த ஓட மாதிரியே இருக்கும். ஈவினிங் நைட் டயத்தில் ஒரு குழந்தைங்களை வச்சுட்டு விளையாடணும் அப்படின்னா இது ஒரு நல்ல பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா மார்னிங் வரதை விட ஈவினிங் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே ஹீட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மார்னிங் எல்லாம் வரமாட்டாங்க, எல்லாருமே நைட்டு தான் வருவாங்க. இங்கே இப்போ நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி இருக்கும், ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்கும். அதில் வந்து சின்ன பசங்கள்லாம் ஏறி உட்காந்துட்டு சும்மா கொஞ்சம் தூரம் ரைடு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ரியால் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கழுதையெல்லாம் இங்கே வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் இந்த சின்ன பசங்கள்லாம் ஏறி உட்காந்துட்டு சும்மா ரைடு போகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு ரியால் கேட்பாங்க. ரொம்ப சின்ன பசங்க அப்படின்னா 500 பைசா கேட்பாங்க. இதில் என் பையனும் அது மேலே ஏறி உட்காந்துட்டு கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தான். அது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு. சின்ன பசங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச இடம்னே சொல்லலாம் இது. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓமனையும் புரேமியும் கனெக்ட் பண்ணுற பார்டர்னே சொல்லலாம். அதாவது இது வந்து துபாய் பார்டர்னு சொல்லுவாங்க. என் பையனும் அதில் பாருங்கள் ஏறி உட்காந்துட்டு நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். இங்கே வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கடையும் இருக்குது. அதுலேயும் ஏதாவது நம்ம பசங்களாம் விளாண்டுட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்னா எடுத்துகிட்டு வரலாம். நம்ம சமைச்சு கூட இங்கே எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லாம். ஏன்னா அங்கங்கே குடில் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, அதுலேயும் நம்ம உட்காந்து சாப்பிட்லாம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பையனை விட்டு பழம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க, அதான் அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பசங்கள்லாம் குளிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இடம் தான் இது. நான் அவ்வளோதான் டீட்டெயிலாம் வீடியோலாம் எடுக்கலை நான். ஏன்னா சின்ன பசங்கள்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை நான். இதான் இது, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோடு நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். பாய்.